பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் மனசு வந்து போகிறீங்க. யாராவது சொல்லுவாங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் இப்படி தாங்க இருக்கும் அப்படி சொல்லும்போது மனதில் அதை பதிந்து விடுகிறாரு. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இப்படி தான் இருக்கும், இது உங்களுக்கு தீமையான காலம்னு சொல்லிட்டா மனது பாதிக்கப்பட்டு விடுகிறாரு. ஆனால் பாருங்கள், 102 சங்கீதம் 13 வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, தேவரீர் எழுந்தொருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நேரத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரும் எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கான நேரம் வந்தது. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களுக்கு நன்மை செய்ய தேவனுடைய வேளை வந்தது. நீங்கள் இயேசுவோடு இருந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் தேவன் ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த நன்மை செய்யும்போது தான் அது வாய்க்கும். அந்த காலத்தில் வழி திறக்கும்போது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தேவன் ஏற்ற வேளையில் நன்மை செய்வார். உங்களுக்கான வேளை வந்து விட்டார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க, உயர்த்த, நன்மை செய்ய, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதானக்கான காலம் வந்து விட்டார். இனி காலம் செல்லாது. விசுவாசிங்க, உங்களுக்கான வேளை வந்து விட்டதுன்னு விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா உடனே அற்புதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்குரிய காலம் வந்தது, வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலம், ஆசீர்வதிக்கிற காலம், நன்மை செய்கிற காலம் வந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், இன்றைக்கு அந்த நன்மையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.